எங்கள் ஏரியாவில் ஒரு தெருநாய் கூட்டம் இருக்குங்க, ஒரு நாலஞ்சு நாய் இருக்கும். அந்த நாய் கூட்டத்தில் ஒரே ஒரு நாய் மட்டும் தலைவன் நாய் மாதிரி செயல்படும். அந்த நாய் தான் தலைவன் நாய் மாதிரி செயல்படும். மிச்சம் அந்த தலைவன் நாயை தாண்டி ஒரு நாலஞ்சு தெருநாய், ஒரு நாலஞ்சில் ஒரு ஆறேழுன்னு இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஆறேழு தெருநாய் இருக்கும். ஒரு நாள் ஒரு சின்ன பெண்மணி என்ன பண்ணிச்சு அப்படின்னா, அந்த தெருநாய் தலைவன் நாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தலைவன் நாய் மேலே ஒரு கல் எடுத்து எரிஞ்சிருச்சு. கல் எடுத்து எரிஞ்ச உடனே அந்த தலைவன் நாயோட மூக்கு உடஞ்சிருச்சு, மூக்குலேயே கல் பட்டு மூக்கு உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே அந்த தலைவன் நாய் ஒன்றுமே பண்ணலை, பயத்தில் ஓடிருச்சு. இந்த தலைவன் நாய் பயத்தில் ஓடிருச்சு. கூட இருக்கிற அந்த அல்லக்கை நாய்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அல்லக்கை நாய்கள் அதோட தொண்டர்கள்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த சில்லற நாய்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நாய்கள் என்ன பண்ணிருச்சு, இந்த கல்லெறிஞ்ச சின்ன பெண்ணை பார்த்து குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. நானே ஷாக் ஆகிட்டேன், அந்த கல்லெறிஞ்ச சின்ன பெண்ணை பார்த்து குறைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அல்லக்கை நாய்கள்லாம். என்னடா குறைக்கிதுன்னு பார்த்து கொஞ்சம் காப்பாற்றலாமான்னு யோசித்தேன். பார்த்தா அந்த நாய்க்கு குறைச்சிட்டு மட்டும்தான் இருக்குது, கடிக்கவெல்லாம் வரல, கடிக்க வரல, குறைச்சிட்டே இருக்குது. அந்த சின்ன பெண்மணி பயப்படாமல் அங்கேயே நிற்கிது, பயப்படாமல் அங்கேயே நிற்கிது. மறுபடியும் ஒரு கல்லை தூக்கின உடனே அந்த குறைச்ச அல்லக்கை நாய்களாக தெரித்து ஓடிருச்சு. கதை புரிஞ்சிருச்சுங்களா? சரி, இப்போ இந்த கதை சொன்ன பார்த்தீங்களா, இந்த கதைக்கும் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்னப்பா உனக்கு இதே வேலையை புரிஞ்சு கேட்குறீங்களா? உண்மை தாங்க, இந்த கதைக்கும் பார்க்க போகிற அந்த சம்பவத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. முதல்லையே டிஸ்க்ளைமர் போட்டுறேன். இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஒரு வீடியோ ஒன்று ட்விட்டரில் வேகமாக பரவிட்டுருக்கு, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கையல் அப்படிங்கிற ஒரு சின்ன பெண்மணியோட வீடியோ. அந்த வீடியோ என்ன, ஹலோ, அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க, வேறு இது, சரிங்களா? அந்த சின்ன பெண்மணி ஒரு வீடியோ ஒன்று ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு பேசுகிறாங்க, அது வந்து வைரல். என்ன பேசுனாங்கன்னு கேட்டுவாங்களே. நான் உதயநிதி அண்ணாட்டியும் சில கேள்விகள் கேட்குறேன். நான் உங்களோட நேரடியாக விவாதிக்கிறேன்னா, 300 ரூபாய்க்கு வித்த சிலிண்டர் இப்ப 1100 ரூபாய், 40 ரூபாய்க்கு வித்த 1 லிட்டர் பெட்ரோல் இப்ப 100 ரூபாய், தக்காளி அரிசி பருப்பு காய்கறி பழம் எல்லாத்தோட விலை ஏறி போச்சு. இதுதான் விடியல் அரசின் சாதனை. இது வந்து இவங்க பேசினதா வைரல். என்ன, உதயநிதி ஸ்டாலின் ஐயாட்ட நேரடியா விவாதிக்க தயார். தயார்னு சொன்ன உடனே அவங்க என்னென்ன சொல்றாங்க, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, டீசல் விலை ஏறிடுச்சு, எரிவாயு விலை ஏறிடுச்சு, அப்புறம் காய்கறி தக்காளி முதல் கொண்ட அத்தியாவசிய பொருட்கள் விலையும் ஏறியிருக்கு, இதுதான் உங்கள் விடியல் அரசா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு காணொலி ட்விட்டரில் வைரல். சரி, இப்போ இது வந்து ஆக்ஷன், இதுக்கு ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா? இதுக்கு ரியாக்ஷனுக்காக அந்த கூட இருக்கிற அல்லக்கைகள், மன்னிக்கணும், கூட இருக்கிற சில ஊப்பிகள் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுதான் உன்னுடைய அறிவாமா, இதுதான் உன்னுடைய ஆற்றலாமா, என்னம்மா இவ்வளோ தற்குறியாக இருக்க, நீ ஒரு ஏறுபாடு ஏஞ்சலு அப்படி இப்படின்னு சொல்லி பல பேர் குறைச்சிட்டு இருந்தா, சாரி கதைச்சிட்டு இருந்தாங்க. அப்படியும் பார்க்க முடிஞ்சது. அதில் இன்னொரு வீடியோ கிளிக் பண்ணு, இது ஆக்ஷனா, இதுக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துருங்களேன். நான் சீமானன்ட்ட சில கேள்விகள் கேட்கணும், நான் உங்களோட நேரடியாகவே விவாதிக்க தயார் அண்ணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த சிலிண்டர் இன்னைக்கு 1200 ரூபா ஆகி போச்சண்ணா. 40 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த பெட்ரோல் இன்னைக்கு 100 ரூபா ஆகி போச்சண்ணா. அதே மாதிரி அரிசி பருப்பு காய்கறி பழம்னு எல்லாமே விலைவாசி ஏறி போச்சண்ணா. ஆனா இந்த விலைவாசி உயர்வுக்கான காரணம் யாரு அப்படிங்கறத நீங்க உங்க கட்சிக்காரங்களுக்கு இன்னும் தெரியப்படுத்தாமல் சொல்லி கொடுக்காம வச்சிருக்கீங்க பாத்தீங்களா. அதாவது ஒரு கூட்டத்தை அடிமுட்டாள்களாக வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்களுடைய சாதனை அண்ணா. இதுல இவர்கள் அவர்களுக்கான ஓட்டு போடுற வயசு வரும்போது வாட்ஸ்அப் வரலாறை விட்டுவிட்டு நிஜ அரசியலை தெரிந்து கொண்டு நிஜ அரசியலை படித்து விட்டு தங்களுடைய வாக்குகளை திராவிட கட்சிகளுக்கு செலுத்துறாங்க பாத்தீங்களா, அதுதான் விடியல் அரசினுடைய சாதனை. இப்போ இது ரியாக்ஷன். இந்த பெண்மணி பேசின விஷயத்துக்கு நான் கடைசியில் வர்றேன். அந்த பெண்மணி பேசின விஷயத்துக்கு நான் கடைசியில் வர்றேன். ஏன்னா இவங்க பெண்ணாக இருக்கிறனால இவங்கள்ட்ட கொஞ்சம் கண்ணியமாக பேசணும், கடைசியில் வர்றேன். அதுக்கு முன்னால் சிலரை செதற விட்ட இந்த மானங்கட்ட மைனர்னு ஒருத்தர் இருக்கான் அவன். அப்புறம் அந்த கருஞ்சட்டை படை 2.0 ஒரு கிரிக்கர் கூட்டம் இருக்குது அவனுங்க. அப்புறம் இந்த திமுகவில் இருக்க ஊப்பிகள் அவனுங்க. இவனுங்க எல்லாத்திட்டையுமே சில கேள்விகளை ஃபஸ்ட்டு வச்சுருவோம். அதுக்கப்புறமா அந்த கண்ணியமாக அந்த சகோதரிகிட்ட சிபின்னு நினைக்கிறவங்க பேர் அவங்கள்ட்ட பேசுவோம். ஃபஸ்ட்டு இந்த தரங்கட்ட நாய்கள்கிட்ட பேசிடலாமா, சாரி
தரங்கட்ட ஊப்பிகள்கிட்ட பேசிடலாம். இவனுங்களுக்கெல்லாம் என்ன நினப்பு அப்படின்னா, இவனுக்கு தான் அறிவாளிகள், பெரியாருடைய பேரனலாக இருக்கிற இவனுகள்லாம் பெண்ணுரிமை காப்பதெல்லாம் வல்லவர்கள், பெரியார் என்ன சொன்னாரோ அதை அச்சு அசல் பெசராமல் கடைபிடிச்சிட்டுருக்கிற பெரியாரிஸ்டுகள் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற பெரியாருக்கு நேர் எதிரானவர்கள். இவனுங்க ஒரு பெண் மேடையில் பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து தப்பாகவே பேசியிருந்தாலும், ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க தப்பாக பேசலை, அதை நான் எப்படின்னு சொல்கிறேன், தப்பாகவே பேசியிருந்தாலும், மா நீ சின்ன பொண்ணு வளர்கிற பொண்ணு, இப்போ தான் நீ ஒரு அரசியல் கட்சியில் ஒரு மேடை பேச்சளவுக்கு ஏற அளவுக்கு வந்திருக்க, இவ்வளோ சின்ன வயசுலேயே வந்திருக்க, நீ பேசுனது தப்புமா, மத்திய அரசை பார்த்து வைக்க வேண்டிய கேள்வி நீ மாநில அரசை பார்த்து வைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் எடுத்த எடுப்புலையே இந்த ஆணாதிக்க மனநிலைமைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஆணாதிக்க மனநிலைமைன்னு தெரில, இல்லை நீ எல்லாம் எங்கள் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அட்வைஸ் பண்ண அளவுக்கு வந்துட்டியா அப்படிங்கிற வண்ணமானு தெரியல, இல்லை நீ கேள்வி கேட்குறது நாங்கள் பதில் சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு குருட்டுத்தனமானு தெரியல. என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, எடுத்த எடுப்புலையே அந்த பொண்ணை வந்து அந்த பெண்மணி வந்து மட்டம் தட்டுறது, உனக்கு அறிவில்லை, நீ ஏறுவாடி ஏஞ்சல், பைத்தியங்கள் பலவிதம், அதில் இது ஒரு விதம் இப்படின்னு சொல்லி வன்மத்தை கக்கிறது. பெரியாரிஸ்டுகள், பெரியார் எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுற முட்டாள்கள் அப்படி தான் சொல்லணும். பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு பேசுகிறீங்களடா, பகுத்தறிவு பகலவனாக இருக்கிற பெரியார், அவருடைய அவருடைய தொண்டராக இருக்கிற கருணாநிதி, அவருடைய சமாதியில் என்ன நடக்குதுன்னு தெரியுமாடா உங்களுக்கெல்லாம், தெரியுமான்னு கேட்குறேன். ஆனால் இப்போ அதேன்னு இப்போ ட்விட்டரில் இது வைரல் ஆகிற மாதிரி, சேகர்பாபு முன்னிலையில் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கும் மணியாடிட்டுருக்கானுங்க பகுத்தறிவு பகலவனுகள். இதை பற்றியெல்லாம் எவனுமே கேள்வி கேட்கல, கருஞ்சட்டை பட கேள்வி கேட்டிங்களாடா, இப்போ புரூட்டஸ் கேள்வி கேட்டியாடா, ஒருத்தனுமே கேள்வி கேட்கல, கேட்டால் பகுத்தறிவு பெரியாரிஸ்ட் மண்ணாங்கட்டி உங்களையெல்லாம். சரி, ரொம்ப கோபமாக பேசி கெட்ட கட்சிதான் போட்டக்கூடாது, அதனால தான் கொஞ்சம் கண்ட்ரோலாக பேசுகிறேன். இப்போ அந்த பெண்மணி பேசின விஷயத்துக்கு வருவோம். ஃபஸ்ட்டு அந்த பெண்மணி பேசினதா, இவனுங்க வெட்டி ஒட்டுற வெட்டி ஒட்டி அனுப்பி அந்த காணொலி இருக்குது பார்த்தீங்களா, வெட்டி தான் ஒட்டியிருக்கானுங்க. அதில் உண்மையான உண்மையாக அவங்க உதயநிதி ஸ்டாலின்கிட்ட எதுக்காக விவாதத்தை கலைச்சாங்கிறது வேறு விஷயம், அதுக்கு நான் கடைசியில் வர்றேன். இவங்க வெட்டி ஒட்டின வெட்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு முடிச்சுடுவோம். மத்திய அரசு தான் பெட்ரோல் விலையை நிர்ணயிக்குது, மத்திய அரசு தான் சிலிண்டர் விலையை நிர்ணயிக்குது, நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் மாநில அரசினால் குறைக்க முடியுமா, முடியாதான். நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள்ட்ட அதற்கான சூட்சமம் இருக்குதுன்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னால் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு, அதை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா, தெரிஞ்சுது அப்படின்னா, தெரியல அப்படின்னா இந்த வீடியோ கிளிப் போடுறேன், பார்த்துட்டு வா. பெட்ரோல் டீசல் கேஸ் இது சமையல் எரிவாயு, அதெல்லாம் விலைகள் குறைக்கப்படும் சொல்லி இருக்கிறோம். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன், திமுக ஆட்சிக்கு வந்ததும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க தங்களிடம் திட்டம் உள்ளதாக தெரிவித்தார். இப்போ இந்த வீடியோ கிளிப்பில் ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெட்ரோல் டீசல் விலையும் எரிவாயு விலையும் சிலிண்டர் விலையையும் குறைப்பதற்கு எங்ககிட்ட ஒரு சூட்சம் இருக்கு, நாங்கள் வந்தவொன்னே அதை செய்வோம்னு சொன்னாங்கல்ல, அது செஞ்சிட்டாங்களா? இப்போ அது கேள்வி கேட்கலாமில்ல, அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுனால ஒரு பிரச்சனை இல்லையல்ல, அதுக்கு அதுக்காகவாவது வீடியோ சப்பாத்து கேள்வி கேட்கலாம்ல. அதை கேட்டால் நீ எங்களை ஏறுவாடி ஏஞ்சல்னு சொல்லுவேன், நீ எங்களை தற்கூறின்னு சொல்லுவேன், நீ எங்களை பைத்தியங்கள் பலவிதம், அதில் இது ஒரு விதம்னு சொல்லுவேன், அப்படி தானே? நீ புத்திசாலியா, நீ புத்திசாலியா, இந்த கேள்வியை இப்படி ஒன்று விஷயம் சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஐயாவை பார்த்து, திமுக அரசை பார்த்து, விடியல் அரசை பார்த்து, பக்கத்து வழியில் ஒருத்தன் கேள்வி எடுக்க நாங்கள் பார்க்கலாம், கேட்டுருங்க பார்ப்போம், கேட்க மாட்டிங்கல்ல, சரி விடுங்க. இப்போ அதே மாதிரி அதே பேச்சில் நீங்கள் வெட்டி ஒட்டி கட்டிங் பண்ண அந்த வீடியோலையே அத்தியாவசிய பொருளாக இருக்கிற தக்காளி விலையெல்லாம் ஏறி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. தக்காளி விலை ஏறினதுக்கு, பச்சை மிளகு விலை ஏறினதுக்கு, இஞ்சி விலை ஏறினதுக்கு, இதுக்கும் மத்திய அரசு தான் காரணமா கேட்குறேன், இதுக்கும் மத்திய அரசு தான் காரணமா, சங்கிகள் தான் காரணமா, சன் பரிவாளர் தான் காரணமா, நரேந்திர மோடி தான் காரணமா, இல்லை வேறு யாராவது காரணமா, யோசிக்கலாமா? தக்காளி விலை ஏறினதுக்கெல்லாம் அவங்க தான் காரணமா? சரி, இதெல்லாம் ஒரு விவசாய பொருள், இது ஏறும் இறங்கும், இது வந்து அரசாங்க கையிலையாக இருக்குது அப்படின்னு நீ முட்டு கொடுத்தாலும், இதுக்கு அரசாங்க விலையை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும், எடுக்கலை, தவறிட்டீங்க, எடுக்கலை, தவறிட்டீங்க, எடுக்காமல் விட்டுட்டீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதை விட்டுருவோம். அடுத்த கட்டமாக, அடுத்த கட்டமாக தமிழக அரசு இந்த 2 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எதுக்குமே விலைவாசி ஏற்றவே இல்லையா, ஏற்றிருக்காங்களா இல்லையா, மின்சார கட்டணம் உயர்வா இல்லையா,
மின் கட்டணம் அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட இப்போ பல மடங்கு உயர்ந்திருக்கு. யார் உயர்த்தினா? சங்கிகளை உயர்த்தினாங்க, மோடியை உயர்த்தினார், பிஜேபியை உயர்த்துச்சு, இல்லையில்ல மாநில அரசு உயர்த்துச்சு. சரி, இது வந்து மத்திய அரசோட ஒரு அழுத்தத்தினால உயர்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஸ்டண்ட் விட்டார் பார்த்தீங்களா, அது உண்மையாகவே இருக்கட்டும். பால் கட்டணத்தை யார் உயர்த்தினா? சொத்து வரி யார் உயர்த்தினா? சொல்லு, இப்போ பத்திரப்பதிவுகளுக்கெல்லாம் விலை ஏற்றம்னு சொல்லி இப்போ ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, அது யார் உயர்த்தினா? ஏடா, அத்தியாவசிய பொருளாக இருக்கிற, குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய, முதியவர்கள் குடிக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் பால், அதோட விலையை உயர்த்திருக்கீங்களே, எப்பேற்பட்ட விடியல் அரசு இது! இந்த கேள்வி வைக்கலாமா வேண்டாமா? எவனாவது திராணி உள்ள கருஞ்சட்டை படையோ மைனரோ மண்ணாங்கட்டியோ எவனாவது வச்சிங்களா, வைப்பீங்களா? எவனும் வைக்க மாட்டீங்க. இதையும் விட்டுருவோம். இப்போது அந்த பெண்மணி பேசின உண்மையான வீடியோக்கு வருவோம். அது என்ன கிளிப்னு பார்க்கலாமா? நான் உதயநிதி அண்ணாட்டியும் சில கேள்விகள் கேட்குறேன், நான் உங்களோட நேரடியாக விவாதிக்கிறேன்னா, நீங்கள் ரெடியா? நீட் ரகசியத்தை பற்றி விவாதிக்கலாமா? தகுதி உள்ள, எப்படி தகுதி உள்ள பெண்களுக்கு 1000 ரூபா, அந்த தகுதியை பற்றி பேசலாமா? என்னை போன்ற 240 தகுதி உள்ள மாணவர்களை தேசிய விளையாட்டு போட்டிக்கு அனுப்ப முடியல, அந்த விளையாட்டை பத்தி பேசலாமா? சாராயம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம், ராணுவத்துல செத்தவனுக்கு 3 லட்சம், அத பத்தி பேசலாமா? கல்வி கடன் ரத்துன்னு சொன்னீங்களே, அத பத்தி பேசலாமா? இதுக்கெல்லாம் உங்கள்ட்ட பதில் ரெடியா இருக்கா? இப்போ இந்த பெண்மணி பேசின வீடியோ கிளிப்ல உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களை நேரடியாக விவாதத்துக்கு அழைச்சது என்ன மேட்ருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் உண்மையான வீடியோ கிளிப்பிங்கு, இதுதான் உண்மையும் கூட. சந்தேகமாக இருந்தது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அஃபிஷியல் யூடியூப் சேனலில் அந்த வீடியோ கிளிப்பு இருக்குது. இப்போவும் நீங்கள் போய் பார்க்கலாம். மொத்தமாகவே அந்த பெண்மணி ஒரு 5 நிமிடம் தான் பேசியிருக்குது. அந்த 5 நிமிடத்தில் இது ஒரு டாபிக், இது ஒரு கண்டென்ட். இதில் என்ன சொல்கிறாங்க, நீட்டுக்கு பற்றி ஒரு ரகசியம் வச்சுருக்கீங்கள, அதை பற்றி விவாதிக்கலாமா? 1000 ரூபாய்க்கு தகுதியுள்ள பெண்கள்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அதை பற்றி விவாதிக்கலாமா? அப்புறம் அந்த சாராயத்தில் செத்தவனுக்கு 10 லட்சம், இராணுவத்தில் செத்தவனுக்கு 3 லட்சம், விவாதிக்கலாமா? அப்புறம் என்னை போல 230 மேற்பட்ட பெண்கள் தேசிய அளவிலான விளையாட்டில் பங்கு பெற முடியலையே, அதை பற்றி விவாதிக்கலாமா? இப்படின்னு சொல்லி பல கேள்விகளை செருப்பு கழட்டி அடித்த மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒருத்தனுக்கும் தகுதி இல்லாமல், திராணி இல்லாமல் ஓடி ஒழிஞ்ச நாய் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, இங்கே பேசுனதை கட் பண்ணிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு நேரடி விவாதம் சொல்லி கடைசியில் ஒரு கிளிப்பிங்கில் இவங்க வந்து அந்த பெட்ரோல் விலை, எரிவாயு விலை, தக்காளி விலை, இந்த மாதிரி விலைவாசியமும் ஏற்றிருக்கே, இதுதான் விடியல் அரசா? நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நம்ம தலைவருக்கு தெரியும். அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க, எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது, நம்ம கிட்ட கேட்கறாங்க அது எப்படி பண்ண சொல்லுங்க, அந்த ரகசியத்தை சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரண, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். இன்னொன்னு சொல்லுவாங்க, அந்த கூட்டத்துல மணிப்பூர் பத்திக்கிட்டு எரியுது, அந்த மணிப்பூருக்கு இவனுங்க என்னடா முட்டு கொடுத்துட்டு, அந்த கேள்வி வச்சிருப்பாங்க. முழு வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கமா விலகும், சாரி விளங்கும். இது தெரியாம இந்த தற்குறி ஊம்பிக்கல், சாரி ஊப்பிக்கல் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு சின்ன பெண், மேல வரக்கூடிய பெண், பெண்ணுரிமையை பத்தி பாதுகாக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள் திங்கிறீங்க. இப்போ கடைசியாக அந்த பெண்மணிக்கு வருவோம், அந்த சிபி அவங்களா, அவங்கள்ட்ட கொஞ்சம் கண்ணியமாக தானே பேசணும். சகோதரி, எப்பவுமே ஒரு விஷயம் நம்மள்ட்ட கண்ணு முன்னால் வருது அப்படின்னா எடுத்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு பொங்கிடக்கூடாது. நீங்கள் உங்கள் ஊப்பிக்கள் ஒரு 200 ரூபாய்க்காக நீங்கள் இவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கீங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது என்னால். ஆனாலும் கொஞ்சம் கண்ணியமாக, உங்கள் இனத்தை சேர்ந்தவங்க, அவங்களும் ஒரு பெண், அவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுறக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு எங்கேயாவது ஆதரவுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தேடணும். சரி, நீங்கள் விசுவாசி, ஒரு எலும்பு துண்டுக்கு சாரி 200 ரூபாய்க்கு நீங்களும் ஆசைப்பட்டிருப்பீங்க, தப்பு இல்லை, பண்ணுறீங்க, பேசுகிறீங்க. ஏற்கனவே சில கிளிப்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சோம் பார்த்தீங்களா, ஸ்டாலின் ஐயாவே பெட்ரோல் டீசல் விலையையும் எரிவாயு விலையும் குறைக்க முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காருன்னு சொல்லி, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சரி, தேர்தல் வாக்குறுதியாகவும் சரி சொல்லியிருக்காரு, இப்போ வரைக்கும் நடைமுறைப்படுத்தலை. இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா?
தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த கேள்வி நீங்கள் வச்சிருப்பீங்கன்னு வச்சிருக்க மாட்டீங்களா? சீமான நேரடி விவாதத்துக்கு போகணுமா? தாராளமாக போங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா போங்க. உங்கள்கிட்ட உட்காந்து அவர் பேசுவார் நான் நினைக்கிறேன், பேசுவார். உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா போங்க, தாராளமாக போய் பேசுங்க. ஆனால் அவர் முன்னாடி உட்காந்து நீங்கள் தைரியமாக பேசுவீங்கன்னா எனக்கு தெரில. எத்தனையோ பத்திரிகையாளர் சந்திப்பையே அத்தனை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறார், எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறார். நீங்களும் போய் கேள்வி கேளுங்க, வாய்ப்பு கிடச்சா கேளுங்க, பதில் சொல்லுவார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கடைசியாக ஒரு விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா, வாட்ஸ்அப் வரலாறுகளை படித்தாலும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறோமே, இதுதான் திராவிட மாடல் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் எந்த இடத்துலையுமே எந்த தொகுதியிலையுமே வாக்குக்கு காசு கொடுக்கல, காசு கொடுத்து பணத்தை வாங்கி நீங்கள் உங்கள் வெற்றியை வாங்கலை, நேர்மையாகனு ஜெயிச்சிங்க. அப்படியா? பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு 300 கோடி செலவு பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்க மாட்டார், ஆயிருப்பாரா? அந்த 300 கோடியை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலையை இன்றைக்கி 30,000 கோடியை மாற்றிட்டாங்கங்கிற ஒரு தகவல் அண்ணன் பிடிஆர் மூலியமாக வந்திருக்குங்கிற தகவல் தெரியுமா தெரியாதா? 300 கோடி செலவு பண்ணி அதை இன்றைக்கி அது கிட்டத்தட்ட ஒரு 300 மடங்காக சம்பாதிக்கவும் செஞ்சாச்சு, சேஃப்டியும் ஆயாச்சு. இவ்வளோ ஊழலும் நடந்துகிட்ருக்குது, கொஞ்சம் கூட கூசாமல் நாக்கு கூசாமல் பொய் பேசி தெரியுறீங்களே, உங்களுக்கே அது நேர்மையாக இருக்கா? நீங்கள் இப்படி பண்ணலாமா? உங்கள் வீடியோ கிளிப் பார்த்தோன்னு உங்கள் ட்விட்டர் பக்கத்தையும் பார்த்தேன், ஒரு பெண்ணுரிமை மாநாடா ஏதோ ஒன்றில் கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கீங்க, எதுக்கு அந்த மாநாட்டில் கலந்துக்கிறீங்க? நீங்களும் ஒரு ஆணாதிக்கத்துக்கு ஒரு நீங்களும் ஒரு ஆணாதிக்க மத்தியில் ஒரு ஆணாதிக்கவாதிக்கு பின்னால் பெசாமல் சரணடைஞ்சிட வேண்டியது தானே? உங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் ஆ சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, பார்க்க வைப்பேன் நான், ஏன்னா உங்கள் ட்விட்டர் பக்கத்துலேயே நான் டேக் பண்ணுவேன். பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சால் அந்த வீடியோவை டெலீட் பண்ணுங்கள். டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னு நினச்சிக்கிறேன். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருந்தன்மையாக ரொம்ப மனசு வந்து உவந்து போய் இல்லை நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஒரு பெண்ணை வந்து இவ்வளோ இழிவுபடுத்திடக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பொது வெளியில் வந்து மன்னிப்பு கேளுங்க. கேட்பீங்களே எனக்கு தெரில, பார்ப்போம் பெரியாருடைய பேத்திகள் எப்படி செயல்படுறீங்கன்னு நானும் பார்க்குறேன். பெரியாருடைய பேரங்களை பற்றி எனக்கு தெரியும், அவனுங்கெல்லாம் அயோக்கியனுங்க, எவனும் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டான். ஆனால் பெரியாருடைய பேத்திகளாவது குறைஞ்சபட்சம் ஒரு நீதியோட ஒரு நியாயத்தோட ஒரு நேர்மையு நடந்துக்கிறீங்களா? ஏன்னா பெரியார் சிபியை மட்டும் ஆதரிச்சிருக்க மாட்டார், இருந்திருந்தார் அப்படின்னா கையலையும் தான் ஆதரிச்சிருப்பார், அது தெரிஞ்சுக்க. அவர் அந்த கையில் அப்படி சகோதரிக்கு அவங்க பார்ப்பாங்கன்னு தெரில. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை முன்னெடுத்து நடத்தும் போது அரசியல் தளங்கள்னு வந்து நடத்தும் போது இந்த மாதிரி சாக்கடையிலேருந்து சில நாய்கள் வந்து பேசத்தான் செய்யும், மேயத்தான் செய்யும். இதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுடைய நோக்கம் என்னவோ அதை நோக்கி நீங்கள் நகருங்க. உங்களுக்கான காலம் உங்களுக்கான நேரம் வரும். இப்படி பேசிகிட்டு இருக்கிறவன் அதே இடத்துல தான் இருப்பான், இவனுக்கு எங்கேயுமே இன்ச்சு கூட நகர மாட்டானுங்க, இந்த நாய்கள் வீணாக போகும். ஆனால் நீங்கள் உங்கள் குறிக்கோளை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் கட்டாயமாக அடைவீர்கள். நன்றி.